வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். புரட்டாதி சனி விரதம் எதிர்வரும் சனிக்கிழமை ஆரம்பமாக உள்ளது. புரட்டாதி சனிக்கிழமை விரதம் எதிர்வரும் சனிக்கிழமை ஆரம்பமாகின்றது என சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார். புரட்டாதி சனி விரதம் மற்றும் மகாலய பக்ஷம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். இந்த சனிக்கிழமை புரட்டாதி ஏழாம் நாள் 24/9/2022 புரட்டாதி மாதத்து முதலாவது சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள். ஜாதக ரீதியாக லக்னத்திலே சனி, இரண்டாம் இடத்து சனி, நான்காம் இடத்து சனி, ஏழரை நாட்டு சனி, அட்டமத்து சனி போன்ற தோஷமுடையவர்களெல்லாம் சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடுகள் செய்வது, கற்பு பட்டு சாத்தி சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, கருங்குவளை மலர்கள் வன்னி பத்திரங்களினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது, எள்ளு சாதன நிவேதனம் அமைத்து காக்கை குணகா கொடுக்கின்ற பொழுது இந்த தோஷங்களெல்லாம் நீங்கக்கூடிய சிறப்போடு கூடிய புரட்டாதி சனிக்கிழமை ஆரம்பம். புரட்டாதி எட்டாம் நாள் 25/9/2022 ஞாயிற்றுக்கிழமை இந்த புரட்டாதி மாதத்து அமாவாசை பிதர்களுக்குரியதாகிய மாலைய பட்சத்தினுடைய நிறைவு. இந்த 15 நாட்கள் மாலைய பட்சத்தின் நிறைவிலே பிதர்களுக்கு இவ்வாறு தர்ப்பணங்கள் செய்து, தானாதிகள் கொடுத்து, பிரார்த்தனை செய்து, படைகள் செய்து, வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையில் இந்த புரட்டாதி மாதத்து மாலைய பட்சத்திலே இந்த அமாவாசை ஒரு சிறப்பு கொண்டது. இந்த அமாவாசையிலே இந்த மாலைய பட்சத்தை, இந்த மாலைய சிரார்த்தத்தை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும், அங்கே பிதர்களுக்கு படைகள் வைக்கப்படுகின்ற பொழுது வெளியிலே இருந்து வருகின்ற உணவு பதார்த்தங்கள் பிதர்களுக்கு ஒரு நாளும் படைக்கக்கூடாது. அவ்வாறு பிதர்களுக்கு படைக்கின்ற உணவுகள் வீட்டிலே குடும்பத்திலே உள்ளவர்கள் அந்த பதார்த்தங்களை செய்து அந்த நைவேத்தியத்துக்கு அதனை வைத்து வழிபாடு செய்து எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே, பிதர்களுடைய ஆசியம் பெறுகின்ற வகையிலே இந்த மாலைய பட்ச நிறைவு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையோடு இந்த மாலைய பட்சம் நிறைவு பெற்று திங்கட்கிழமை அன்னைய பராசக்தியினுடைய நவராத்திரி விரத ஆரம்பம் நடைபெறுகின்றது. இவை அனைவருக்கும் முறையொருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வடமராட்சி ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் உற்சவம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் வடமராட்சி ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா எதிர்வரும் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்து 17 தினங்கள் இவ்வாலய மகோற்சவ பெருந்திருவிழா சிறப்பாக இடம்பெறவுள்ளது. இவ்வாலய மகோற்சவ பெருந்திருவிழாவில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை குறுக்கட்டு விநாயகர் தரிசனமும், 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெண்ணெய் திருவிழாவும், 3ஆம் தேதி திங்கட்கிழமை துகில் திருவிழாவும், 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாம்பு திருவிழாவும் நடைபெறும். 5ஆம் தேதி புதன்கிழமை கம்சன் போர் திருவிழாவும், 6ஆம் தேதி வியாழக்கிழமை வேட்டை திருவிழாவும், 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழாவும், 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சமுத்திர தேர் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சமுத்திர தீர்த்த திருவிழாவும் நடைபெறவுள்ளது. 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை கேணி தீர்த்த திருவிழா நடைபெற்று அன்றைய தினம் மாலை கொடியிறக்க உற்சவமும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கில் 600 வருடங்கள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் உற்சவம் ஆரம்பமானது. மகாபாரத இதிகாசத்துடன் தொடர்புபட்ட கிழக்கில் வரலாற்று பிரசித்தி பெற்ற பாண்டிரப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் 20ஆம் தேதி பூர்வாங்க கிரியைகள், ஊர்காவல் பண்ணல், கடல் குளித்தல், கொடியேற்றம் ஆகியவற்றுடன் ஆரம்பமாகியது.
மகாபாரத போரை நினைவு கூறும் முகமாக தொடர்ந்து 18 நாட்கள் நடைபெறும் உற்சவத்தில் முக்கிய நிகழ்வுகளாக எதிர்வரும் 22ஆம் திகதி மகாபாரத இதிகாச எழுத்திரத்தல், 26ஆம் திகதி கிருஷ்ணர் துவாரகாபுரியிலிருந்து அஸ்தினாபுரத்திற்கு செல்லும் சுவாமி எழுந்தருளப்பண்ணல், 27ஆம் திகதி அதிகாலை நாட்கால் வெட்டுதல், 1ஆம் திகதி கல்யாணக்கால் வெட்டுதல், 5ஆம் திகதி கிருஷ்ணர் பாண்டவர்கள் திரௌபதி தேவாதிகள் சகிதம் வனவாசம் செல்லுதல், 6ஆம் திகதி அர்ஜுனன் பாசுபதம் பெறுவதற்காக தவநிலை செல்லுதல், அரவானை களப்பலி கொடுத்தல், 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை தீப்பள்ளியத்தின் சிகரம் என போற்றப்படும் தீமிதிப்பு வைபவம் இடம்பெறவுள்ளது. மறுநாள் 8ஆம் திகதி பாற்பள்ளியம் தருமர்குட்டு முடிசூட்டுதல் தீக்குளிக்கு பால்வார்க்கும் நிகழ்வு இடம்பெற்று அன்று இரவு 7 மணிக்கு இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இருந்து ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திற்கு அம்மன் முத்துச்சப்பரத்தில் எழுந்தருளி ஊர்வலம் செல்லும் நிகழ்வுடன் உற்சவம் நிறைவு பெறவுள்ளது. பழமையும் புதுமையும் அற்புதமும் நிறைந்த பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த வருடம் நடைபெறவில்லை என்பதுடன் இம்முறை நாட்டின் நாலா பாகங்களிலிருந்தும் அதிகளவிலான பக்தர்கள் பாண்டிருப்பிற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆலய மகோற்சவ நிகழ்வுகளை முன்னிட்டு இறுதி 3 தினங்களும் விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆலயத்தின் 18 நாள் உற்சவத்தின் போது தினமும் அதிகாலை 5 மணிக்கு மாலை 5 மணிக்கும் விசேட பூஜை ஆராதனைகள் இடம்பெறவுள்ளன. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.